அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புனர்ப்பு விஷம். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு, சந்திரன் குரு வந்தவர். அப்போ இங்கே என்னன்னா, இங்கே இந்த குரு சம்மந்தப்பட்டது இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளால் ஒரு கவலை இருக்கும். அதே மாதிரி அந்த அதாவது குருனா என்னென்னா நமக்கு மனம், அதாவது சந்திரன் மனம், அவங்க பிறந்ததே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. முதல்ல அவங்களே எப்பவுமே ஒரு தெளிவில்லாத ஒரு இதில் இருப்பாங்க. இப்போ இந்த குரு நட்சத்திரம் வைணாசிகமாக வர்றதுனால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த மெடிடேஷன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுறதுனால இவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா குருவினை கடவுளை தேடி போகிறது, ஞானத்தை தேடி போகிறது, அறிவை தேடி போகிறது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏறுனா இறக்க தெரியாது. இது என்ன, சந்திரன் குரு சம்மந்தப்படும் போது இந்த மனம் அங்கே போய் நிலச்சி நின்றுக்கும், கீழே வர தெரியாது, சரிங்களா? அந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி சரியான வழிகாட்டி கிடைக்காது. அதே மாதிரி குழந்தைங்களால் ஒரு மனக்கவலை கட்டாயம் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி, வைத்தியநாத சுவாமி அதாவது இந்த கோவில்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோவில்கள். இதை வந்து என்னென்னா, இது நிறையா பேத்துக்கு வந்து அனுபவமாக கொடுத்து இந்த இடங்களுக்கெல்லாம் போய் எங்களுடைய குருநாதர் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்த கோவில்கள் தான் இந்த கோவில்கள், சரிங்களா? அந்த அதனால் என்னென்னா, நீங்கள் சாதாரணமாக இந்த கோயிலில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். எல்லா கோயிலுக்கும் தான் போனோம், இந்த கோயிலுக்கு போய் என்னத்தை நடந்துடப்போகுது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்தோன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், அந்த வைணாசிகத்தினுடைய தன்மை குறைஞ்சிருக்கும். அப்போ அதனால தான் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தும் பலன் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எல்லா ஊரில் இருக்கிற எல்லா ஆஸ்பத்திரியும் பட்டு வந்துட்டேன், எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு வந்துட்டேன், ஆனால் எந்த நோயினும் கண்டுபிடிக்க முடியல, எந்த மாத்திரையும் சாப்பிட்டாலும் குணமாக மாட்டேங்குது. இதே அவங்களுக்கு அந்த வைணாசிகம் இந்த சரியாயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஒன்றுமே வேண்டாம், ஒரு 5 ரூபாய்க்கு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய கடையில் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா கூட சரியாக போயிடும். அது அந்த கிரகம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாதுங்க, கண்டிப்பாக என்ன அந்த கொடுக்காது, அதாவது அந்த ட்ரீட்மெண்ட்டை சரியான வகையில் கொடுக்காது. ஒரு நாள் என்னங்க, நமக்கு வழிகாட்டுன்னு என்னங்க, அந்த சரியான முறையில் நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அதே மாதிரி இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட அந்த அணுக்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துலேயும் இங்கே பிரச்சனை வரும், நிறையா மனம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது அஸ்தம். அஸ்தம் முடிஞ்சு